ஹாய், இந்த விமர்சனத்துக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம பிப்ரவரி 30 அனிமந்த ஒரு சேனல் ஆரம்பிச்சுங்க. ரிட்டுவா அப்படிங்கிற ஒரு அனிம நானே உருவாக்கியிருக்கேங்க. அதுக்கு மோஷன் போஸ்டர்ஸ் ட்ரைலர் எல்லாமே அந்த சேனல்ல ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்குங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேங்க. உங்களுக்கு அனிம் பிடிக்கும்னா அந்த டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி சேனல்ல போய் பாருங்க. இப்போ நேரா கருடன்குள்ள போனா ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய மினிஸ்டர் கட்சிக்காரங்க கூட ஒரு ஹோட்டல் மாதிரியான இடத்துக்கு ஒரு மீட்டிங்காக போறாருங்க. அப்போனு பாருங்க, அங்க அவருடைய லாயர் நிக்கிறாரு. ஆனா கட்சிக்காரங்கள வச்சுக்கிட்டு உங்ககிட்ட விஷயம் பேச முடியாது, நீங்க தனியா நில்லுங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன் சொல்லிட்டு மினிஸ்டர் அந்த மீட்டிங்கை முடிச்சிட்டு வராரு. ஆனா பாருங்க, மினிஸ்டர் கூட அந்த லாயர் கார்ல ஏறாம அவருடைய சொந்த கார்ல வராரு. ஆனா பாருங்க, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற அதே நேரத்துல ஒரு லாரி ஆபீஸ்ல இருக்கிற லாரிக்கு அந்த டிரைவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. மினிஸ்டரோட கார் வர லொகேஷனை அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே வராங்க. மினிஸ்டரோட கார் கூட ஒரு 5 காரோட போய்கிட்டு இருக்குன்னு வைங்க. கரெக்டா ஒரு பாலத்துக்கு அடியில போறப்ப எதிரில ஒரு லாரி வருது. ஆனா அந்த லாரி மினிஸ்டர் கார அடிக்கல, பதிலுக்கு அப்படியே ஸ்டாப் ஆகி கிராஸ் ஆகி போயிருச்சு. ஆனா பாருங்க, பக்கத்துல சைடுல இருந்து வந்த ஒரு லாரி லாயர் வந்துகிட்டு இருப்பாருல, அவருடைய காரை அடிச்சு தூக்கிடுச்சு. என்னன்னு பார்த்தோம்னா, லாயர் மினிஸ்டர் கிட்ட ஓவரா கமிஷன் கேட்டிருப்பாரு. சோ அதனால அவர் விட்டு வைக்கிறது கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லி மினிஸ்டரே பிளான் பண்ணி லாயரை லாரி விட்டு அடிச்சு மர்டர் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில ரொம்ப நல்ல வருமாறி என்ன மாதிரி பொதுத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அச்சுறுத்தல் எல்லாம் வரும், எனக்கு பிளான் பண்ணி என்னுடைய லாயர் பலியாயிட்டாருன்ட்டு ஒரு போலீஸ் டீம் போட்டிருக்கோம், அவங்க விசாரணையை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க, மீதிய போலீஸ் கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு பிரஸுக்கு நல்ல வருமாறியே ஒரு பேட்டியை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. இது மாதிரியான மர்டர்ஸ் கிரைம் எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா மூணே மூணு காரணங்கள் தான் இருக்கும். மண்ணு, பெண்ணு, பொண்ணு, இந்த மூணுக்காக தான் எல்லா கிரைமுமே நடக்குது. இப்போ மண், மினிஸ்டரோட ஏரியால 22.75 கிரவுண்டுக்கு ஒரு நிலம் இருக்குங்க. இந்த நிலத்துடைய பூர்வீகம் யாருக்கானது இந்த நிலங்கிற மாதிரி பார்த்தோம்னா, தேனி மாவட்டத்துல கோமன்கிற ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு சொந்தமான இடம் இது. அந்த காலத்துல குலசேகர பாண்டியன் போருக்கு போறக்கு முன்னாடி அம்மனை வழிபட்டுட்டு போனதா ஒரு வரலாறு இருக்கு. 48 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் இந்த நிலத்தை கோயிலுக்கு எழுதி கொடுத்துட்டு ஆஸ்திரேலியால போய் சிட்டிசன்ஷிப் வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க. அந்த வாரிசுங்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்கிறது தெரியாது, கோயில்காரங்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்குன்னே தெரியாது. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த இடத்துடைய ஒரிஜினல் பத்திரத்தை பட்டயமா எழுதி கோயில்ல வச்சிருக்காங்க. அந்த பட்டயத்தை எடுத்துதா எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி இருக்கிற இந்த இடத்துடைய வேல்யூ 330 கோடிகளுக்கும் மேல. சோ இந்த மினிஸ்டர் இதை ஆட்டையை போட்டு விக்கிறதுக்கு பிளான் பண்றாரு. இப்போ அந்த கோயிலுக்கு போனா இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சு 90 நாளுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயத்த காட்டுறாங்க. முத்துவேல்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர் பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே, சோ அதுக்காக கோயிலுக்கு போயிருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நியாயமான ஆளு, ஸ்ட்ரிக்டான ஆளு. இப்படி நியாயமா ஸ்ட்ரிக்டா இருந்தாலே ஒரே ஏரியால இருக்க முடியாது, அடிக்கடி டிரான்ஸ்பர் ஆகும். சோ அந்த மாதிரி டிரான்ஸ்பர் ஆகிட்டு இருக்கிறப்ப இந்த ஒரு ஊர்லயாச்சும் அமைதியா இருங்களேன்ட்டு அவருடைய ஒய்ஃபும் பொண்ணும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, இன்ஸ்பெக்டர் இந்த வேலையவே ரிசைன் பண்ற ஆங்கிள் இருக்காரு. சோ நேரா எஸ்பியை போய் பாக்குறாரு, ரிசைன் பண்றதுக்காக லெட்டர் கொடுக்கறாரு. என்னாச்சு, எதுக்காக ரிசைன் பண்றீங்கிற மாதிரி காரணம் கேட்க, 90 நாள்ல என்னென்னமோ நடந்து போச்சு, இதுக்கும் மேல எனக்கு இந்த வேலை செய்யறதுல விருப்பம் இல்ல, சோ ரிசைன் பண்றங்கிற மாதிரி நிக்க. ஆனா இதை கேட்ட எஸ்பி கொஞ்சம் ஜர்க் ஆகுறாரு. ஏன்னா இந்த 90 நாள்ல இன்ஸ்பெக்டருக்கு நடந்த எல்லாத்துக்கும் எஸ்பிக்கும் ஒரு பங்கு இருக்கு. எல்லா சம்பவங்கள்லயும் எஸ்பி ஸ்ட்ரைட் லிங்க்ல கனெக்ட் ஆயிருக்காரு. நீங்க பாடுக்கு ரிசைன் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல்ல போய் நடந்த எல்லாத்தையுமே சொன்னீங்கன்னா என்ன தூக்கிடுவாங்க? ரிசைன் பண்றதுக்கு என்ன காரணம்ட்டு A to Z ஒரு லெட்டரா எழுதி கொடுங்க, அது படிச்சு ஓகேன்னு நான் அப்ரூவ் பண்ணா ரிசைன் ஆகலாம். சும்மால நீங்க கேட்டதும் நாங்க தந்துட முடியாதுன்ட்டு அவரும் ஒரு இதை சொல்லி அனுப்புறாரு. சரி, அந்த 90 நாள்ல என்ன ஆச்சு அப்படிங்கிற வகையில ஒரு பிளாஷ்பேக். நம்ம இன்ஸ்பெக்டர் புதுசா இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வராரு. சோ ஜாமான் எல்லாம் இறக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஹெல்பர்ஸ் குரூப் வருது. அந்த ஹெல்பரோட ஹெல்பரா தான் நம்ம ஹீரோ சொக்கனோட என்ட்ரி. ஆட்களோட ஆட்களா ஜாமான் இறக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போனு பாருங்க, பீரோவை கயிறு கட்டி மேல தூக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து தூக்குற அந்த ஆளுக சரியா கயிறை டைப் பண்ணாததுனால பாதி தூக்குன நிலையில பீரோ சரிஞ்சு விழ பாக்குது. ஆனா பாருங்க, பீரோ கடையில நம்ம இன்ஸ்பெக்டரோட பொண்ணு இருக்குது. டக்குன்னு சொக்கம் ஓடியாந்து இன்ஸ்பெக்டர் பொண்ணை காப்பாத்திட்டு மேல வேலை செஞ்சவங்கள பயங்கரமா சத்தம் போடுறாரு. சோ பொண்ணை காப்பாத்திட்டுங்கிற கடமைக்காக நம்ம இன்ஸ்பெக்டருக்கு சொக்கன் மேல தனியா ஒரு பாசமும் கவனமும் வருது. பணம் கொடுக்குறாரு. ஆனா பாருங்க, பணம் எல்லாம் வேணாம் சார் இருந்து போயிடுறாரு. யார் இந்த பையன், ஒரு தினசா இருக்காருன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் தனக்கு கீழே வேலை செய்யற ஒரு போலீஸ கூப்பிட்டு கேட்க, பேரு சொக்கன், இந்த ஊர்ல இருக்கிற கருணாங்கிற ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, கருணாவோட முரட்டு விசுவாசி தான் சொக்கன் சார். இந்த இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க எஸ்பி கிட்ட இருந்து கால் வருது. என்னன்னா, அந்த ஊர்ல கோயில் நிர்வாகத்தில் இருக்கிற ஆதி அண்ட் கருணா பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண சொல்றாரு. சோ இந்த இன்ஸ்பெக்டர் அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாரு. ஆதி கருணா சின்ன வயசுல இருந்தே இணைப்புரியாத ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு காரணம் என்னன்னா, ரெண்டு பேருடைய அப்பாக்களும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. சோ அதனால இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் விபத்துல இறந்து போக ரெண்டு பேருமே அனாதையாயிடுறாங்க. ஆதியை பத்தி பார்த்தோம்னா, டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு வராரு. கோவக்காரரு வாய் பேசுறதுக்கு முன்னாடி கைதான் பேசும். எக்கச்சக்கமான கேஸ் ஆதி மேல இருக்குது. ஆனா எல்லாமே பெண்டிங்ல தான் இருக்குங்க. ஆனா ஓரளவுக்கு நல்லாவே பணக்காரர். கருணாவை பத்தி பார்த்தோம்னா, வாழ்ந்து கத்த ஜமீன் குடும்பம், பண கஷ்டம் இருந்தாலும் இருக்கிற கஷ்டத்தை வெளியே சொல்லாம பரம்பரை மானத்தை கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காகவே 50 சென்ட் இடத்தை குத்தையை கெடுத்து செங்கல் சூளை ஒண்ணு நடத்திக்கிட்டு வராரு. கருணா செய்யற செங்கல்ல லாரியில ஏத்தி டிரான்ஸ்போர்ட் பண்றாரு ஆதி. அடி தடி அங்க இங்கன்னு வெளியே சுத்தினாலும் ரெண்டு
பேரும் ஜாயின் ஆயிக்கிற இடம் கோம்பையம்மன் கோயில். இந்த கோயிலுக்கு கருணாவுடைய அப்பத்தா தான் தலைவி. சின்ன வயசுல இருந்தே கருணா ஆதி ரெண்டு பேர்த்தையும் வளர்த்தது அப்பத்தா தான். சோ ரெண்டு பேர்த்துக்கும் அப்பத்தா மேல பயங்கரமான பாசம், ஊருக்கே அப்பத்தா மேல பயங்கரமான மரியாதை. ஆனா என்னதான் தலைவியா இருந்தாலும் கருணாவுக்கும் கோயில் ட்ரஸ்டியா இருக்கிற ஆதிக்கும் எதுவுமே நடக்காது. இவங்க ரெண்டு பேர்த்த பத்தி முழுசா சொல்லணும்னா இந்த கதைக்குள்ள சொக்கனையும் சேர்த்துக்கணும். சின்ன பையனா இருக்கும் போது இந்த ஊர் மடத்துல சாமியாரோட சாமியாரா அனாதையா இருந்தவன் தான் சொக்கன். சோ அங்க வர எல்லாருக்கும் சின்ன பையனா இருக்கிற சொக்கன் அங்க இருக்கிற திருநீல எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்பவே சின்ன பையனா இருக்கும் போதே சாமி எல்லாம் வந்து ஆடுவாரு. அந்த மடத்துக்கு பக்கத்துல தான் சின்ன பையனா இருக்கிற கருணா வந்து விளையாண்டுகிட்டு இருப்பாரு. ஒரு நாள் கிரிக்கெட் விளையாடுறப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு சாக்கடையில பந்து விழுக சொக்கன் ஓடி போய் அந்த கிணறு மாதிரி இருக்கிற ஒரு மாதிரி சாக்கடையில அந்த பந்தை உளுந்து எடுத்துட்டு வராரு. சோ சின்ன பையனா இருக்கிற கருணாவுடைய பார்வையில சொக்கன் முத முதல்ல அப்பதான் படுறாரு. கருணாக்கு சின்ன வயசுல ஒரு பிரச்சனை வருது. ஒரு பையன் நாயை விட்டு கடிக்க விடுறான். அப்போன்னு பாருங்க சொக்கன் தன்னுடைய உயிரை பணைய வச்சு அந்த நாய்கிட்ட இருந்து கருணாவை காப்பாத்துறாரு. சோ அப்போ நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்பத்தா கிட்ட சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. யார் இந்த பையங்கிற மாதிரி கேட்க சொக்கனுக்கு தன்னுடைய பேர் கூட என்னன்னே தெரியல. சோ அப்பத்தா தான் சொக்கன்னு பேர் வைக்கிறாங்க. அன்னையில இருந்தே மூணு பேர்த்தையும் சாப்பாடு போட்டு வளர்க்கறாங்க அப்பத்தா. சோ மூணு பேர்த்துக்கும் அப்பா அம்மா எல்லாமே நம்ம அப்பத்தா தான். இந்த தருணத்துல இருந்துதான் விசுவாசம்னா என்னங்கறக்கு மறுபொருளா மாறுறாரு சொக்கன். கருணாவுக்கு ஒண்ணுனா மொதலா நிப்பாரு, கருணா கூடவே தான் இருப்பாரு. இப்போ இந்த சின்ன வயசு பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சு ரியாலிட்டிக்கு வந்தோம்னா செங்கல் சூளையில நம்ம கருணா கிட்ட ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் இருக்காரு, தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பேமெண்ட் வாங்குறதுக்கு அனுப்பி விட்டு அவரு பாருங்க வாங்கின பேமெண்ட்டை கேம்பிளிங் பண்ணி காசை விட்டுறாரு. ஆனா வெளியில கேட்டா பேமெண்ட் வரலங்கிற மாதிரி கருணா கிட்டையும் ஆதி கிட்டையும் சொல்லிட்டு வராரு. இதை நம்ம ஆதி கண்டுபிடிச்சு இனிமேல் உன் கூட எங்களுக்கு பிசினஸ் வேணாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஏஜென்ட் என்ன பண்றாரு, கருணா கிட்ட பார்த்து உன் கூட தான் என்னுடைய பிசினஸ் இருக்கு, கண்டவன்லாம் வந்து எனக்கு அதிகாரம் பண்ண வேணாங்கிற மாதிரி சொல்ல கருணா ஓங்கி பலாரணம் அப்பிடுறாரு. அப்படி அப்பிட்டு அச்சாச்சோ இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆயிருச்சே, இதுக்கப்புறம் உங்கூட பிசினஸ் பண்ண முடியாது, கிளம்பி போ அப்படின்னு தாட்டி விட்டுறாரு. சோ என்னதான் பிசினஸ் வெவ்வேறையா இருந்தாலும் ஆதி சொன்னா கருணா கேப்பாரு, கருணா சொன்னா ஆதி கேப்பாரு. ரெண்டு பேருக்கும் இடையில யாரும் வர முடியாது. இப்படி எல்லாம் நட்பு போய்கிட்டு இருக்கு. ஆதி கருணா ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிருச்சு. ஆதிக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுட்டு ரெண்டு குழந்தை இருக்கு. ஆனா பாருங்க கருணாக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகியும் எந்த ஒரு குழந்தையும் இல்ல. ஆனா சின்ன வருத்தம் கூட தெரியக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தன்னுடைய குழந்தைகளை எங்க வெளியே போனாலும் கருணாவுடைய ஒய்ஃப் கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்டா இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம சொக்கனோட விசுவாசம் கருணாக்குன்னா வலிமையா விட்டு கொடுக்காம ஆதி பக்கம் மேனிப்பாரு. இப்படி மூணு பேரும் ஒன்னுக்குள்ள ஒன்னா இருந்துகிட்டு இருக்க ஒரு நாள் பாருங்க நம்ம செங்கல் சூழல ஒரு பூஜை. அப்போன ஆதி ஒய்ஃபோட வரக்கு கொஞ்சம் லேட் பண்ணிடுறாரு. அவர் வர வரைக்கும் பூஜையை தள்ளி வைக்க சொல்லிடுறாரு கருணா. இப்படி எதுக்கெடுத்தாலும் ஆதி கூடவே இருக்காருன்னு சொல்லிட்டு கருணாவுடைய ஒய்ஃபுக்கு லைட்டா ஒரு மன உளைச்சல். ஆனா அதை வெளியே காட்டிக்க முடியாம அட்டாச்மெண்டா இருக்காங்க. ஆதி என் ஃபேமிலி வந்தா கூட ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கிற மாதிரியே காட்டிக்கிறாங்க. ஏண்டா போன் பண்ண எடுக்க மாட்டேயாடான்ட்டு ஆதியை பார்த்து கருணா கேட்க, அட சைலண்ட்ல போட்டோம்ப்பா, நம்ம ஊர் ரோட்ல இருக்கிறத போன்ல எடுக்க முடியுமான்னு சொல்லி கருணாவோட தோல் பட்டையில செல்ல மட்டத்தை வராரு. ஆனா பாருங்க ஊருக்கு ஜொக்க பூந்து அண்ணேங்கிறாரு. என்னாச்சுடான்ட்டு கேட்க, இல்லனே கருணா அண்ணனை நீங்க அடிக்க போனீங்க அதுதாங்கிறாரு. அடங்கப்பா உங்க அண்ணனை நாங்க அடிச்சுட்டாலும் அப்படின்ட்டு ஜாலியா எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி செல்லமா தட்டுறக்கு கூட சொக்கனை தாண்டிதான் கருணாவை தொட முடியும். இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்பத்தா ஓரமா ஃபீலிங்கா இருக்குது, என்னத்தா என்ன ஆச்சுன்ட்டு நம்ம ஆதி கூப்பிட்டு கேட்க ஒரு கனா கண்டம்பான்ட்டு ஃபீலிங்கா பேசுது. கண்டு புட்டையா முடிஞ்சு போச்சு, என்ன கனா கண்டன்ட்டு கேள்வி கேட்க குருசேஸ்திர போர் நடக்கிற மாதிரி யார் கையில பார்த்தாலும் அருவா, அருவாள் வச்சிருக்கிற எல்லா பசங்களும் உனக்கும் கருணாக்கும் எதிர்ப்பா நிக்கிறானுங்க. நம்ம சொக்க கிருஷ்ணர் மாதிரி எனக்கு என்னன்ட்டு நிக்கிறான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பான்ட்டு அப்பத்தா அடிவாயிச்சு பேசுது. அட நீ என்ன பார்த்தா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு கோம்பை அம்மன் இருக்காங்க, நீ இருக்க, உங்களெல்லாம் மீறி எனக்கு தொட முடியுமான்னு சொல்லிட்டு ஆறுல பேசிக்கிட்டு இருக்காரு ஆதி. இப்போ மண்ணுக்கான கண்டன்ட் போய் பெண்ணுக்கான கண்டன்ட் வருது. நம்ம சொக்கனுக்கு ஒரு ஒன் சைடு லவ் இருக்கு, அது ஒன் சைடுன்னு சொல்ல முடியாது, டபுள் சைடுன்னே சொல்லலாம். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் ப்ரொபோஸ் பண்ணிக்கல. என்னன்னு பார்த்தா நம்ம சொக்கனை கருணா கோவத்துல ஓங்கி அடிச்சு போடுறாரு. இது பாருங்க அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, ஆனா வெளியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம சொக்கனோட சைட் சாப்பாடோட வராங்க. வந்தவங்க ஏன் அடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க என் மேலதான் தப்புன்னு பழிய தன்னோட மேல போட்டுக்கிறாரு சொக்கன். நீ என்னைக்கு உண்மையை ஒத்துருக்குற, அன்னைக்குதான் ஆதியோட ஒய்ஃப் எத்தனை வாட்டி கூப்பிட்டுருக்காங்க, பேசாம ஆதி என்ன வீட்டுல போய் இருந்துக்கலாம்ல, எதுக்காக இப்படி கருணா பக்கத்துல இருந்து அடிபட்டுகிட்டு இருக்காங்கிற மாதிரி கேக்குறாங்க. சோ ஆதியோட வீட்டுல இருந்து பிரஸ் பண்ணி கூப்பிட்டும் கூட ஆதியோட வீட்டுல போய் தங்கிக்காம விசுவாசமா கருணா பக்கத்துல கருணாவுடைய வீட்டுல இருந்துகிட்டு இருக்காரு சொக்கன். அப்போ ஒரு ஹோட்டல்ல சொக்கன் எடுபடி வேலையெல்லாம் வந்துகிட்டு இருக்க தூரத்துல இருக்கிற இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு. சோ என்னாச்சு ரெண்டு பேருக்கும் முட்டிக்கிச்சான்னு கேட்க பக்கத்துல இருக்கிற போலீஸ் சொல்றாரு, இவங்களோட சண்டைகள்லாம் இப்படித்தான் சார்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே ஆதியும் கருணாவும் வராங்க. சொக்கனை தோல் மேல கை போட்டு வாடான்னு கூப்பிட சொக்கன் வந்துட்டாரு. அவளோட கருணா வான்னு கூப்பிட்டான். எவ்வளவு பெரிய கோபமா இருந்தாலும் தெரிஞ்சிரும் நம்ம சொக்கனுக்கு. இப்படி இந்த மாதிரியான கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க தன்னுடைய பொண்ணோட உயிரை காப்பாத்தினால என்னவோ இன்ஸ்பெக்டருக்கு சொக்கனை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை ரொம்பவும் வந்துச்சு. இப்போ கோயிலுக்குள்ள போக நம்ம கருணாவோட மச்சான் இருக்காரு, அதாவது என்னன்னா கருணாவோட ஒய்ஃபோட தம்பி. அவரு ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம சொக்கனோட சைட் இருக்காங்கல்ல அவங்களோட ஃப்ரெண்டு, வேற ஒரு மதத்தை சார்ந்தவங்க.
நானா பாருங்க லவ் பண்ணனால இப்போ அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை கொண்டாந்து நம்ம சொக்கனோட சைடு கிட்ட அந்த பொண்ணு சொல்ல, சரி இதை யாருக்கிட்டயாச்சும் சொல்லி கருணாக்கு தெரிய வச்சு கல்யாணத்தை நடத்தலாங்கிற மாதிரி பிளான பண்ண, யார புடிக்கலான்னு பார்த்தா நேரா கண்ணுக்கு சொக்கன் தெரியறாரு. அவர் பாருங்க கோயில தேங்காய் உரைச்சு பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. நைஸா நம்ம சொக்கனோட சைட்டு போய் சொக்கான்ட்டு நிக்க, இந்தா தேங்காய் தானே அப்ப தாக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், எடுத்துட்டு போய் சாப்பிடுவோம் அப்படின்னு அனுப்பிடுறாரு. தெளிவான முக்கியமான விஷயத்த பேசலாம்னு வந்தா தேங்காய் மூடிய வச்சு முடிச்சுட்டாரு. அது இல்ல சொக்கா, நாளைக்கு தோப்புக்குவா வாங்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு போயிடுறாங்க. இத கேட்டதுதான் பிரச்சனை. பையனு நம்ம சொக்கனுக்கு ஒரு பல் பெரியது. ஒரு பொண்ணு இத்தனை வருஷமா இல்லாம தனியா தோப்புக்குள்ள கூப்பிடுறானா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு நாய்களோட நாய்களா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு சொக்கன். அதெல்லாம் பௌ பௌன்னு பாக்குது. இதுக்கு மேல நாய்ங்க கிட்ட பேசக்கூடாது, மனுஷங்கிட்டயே பேசுறேன்னு சொல்லி நேரா நம்ம ஆதியோட ஒய்ஃப் இருப்பாங்க பாத்தீங்களா, மதனி மதனின்னு அவங்க கிட்ட போய் விஷயத்த சொல்றாரு. அப்புறம் என்ன அந்த பொண்ணுக்கு உன்ன புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்படின்னு பேச்செடுக்கும் போது அவங்களோட பையன் நிக்கிறாரு. சோ சின்ன பையனை முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு லவ்ஸ் பேசக்கூடாது அப்படின்ட்டு சொக்கன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நைஸா அந்த பையனை கூப்பிட்டு, உங்க அப்பாக்குன்னு கறிக்குழம்பு ஒழிச்சு வச்சிருப்பாங்க, அதுல ஒரு ரெண்டு கரண்டி ஓடிட்டு வந்து அனுப்பி விட்டுறாரு. அப்புறம் என்ன அண்ணங்க கிட்ட சொல்லி பேச சொல்லாமான்னு சொக்கனை பார்த்து மதனி கேட்க, கொஞ்சம் பொறுமை, நாளைக்கு தானே பேச போறோம், ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூட நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம், மேரேஜ்ல அவசரப்படக்கூடாதா அப்படின்ட்டு நாளைக்கு காலையில தோப்புக்கு போறாரு. ஆனா பாருங்க என்னதான் நம்ம சொக்கன் கருணாவோட வீட்டுல இருந்தாலும் அட்டாச்மெண்ட் ஃபுல்லா நம்ம ஆதி என்ன கூட தான். சொல்ல போனா கருணாவோட ஒய்ஃபு கிட்ட கூட அவ்வளவு அட்டாச்மெண்ட் ஆகல, கருணாவுக்கு விசுவாசியா இருக்காரு நம்ம சொக்கன் அவ்வளவுதான். மத்தபடி ஆதி கிட்டையும் ஆடியோட ஒய்ஃபு கிட்டையும் தான் சொந்த ஃபேமிலி மெம்பரா பழகிக்கிட்டு வர்றாரு சொக்கன். காலையில தோப்புக்கு போறாரு. ஆனா இவரு ஒரு ஏங்கிள் நினைச்சுக்கிட்டு போறாரு, அந்த பொண்ணு வருது வேற ஒரு ஏங்கிள். கரெக்டா அந்த பொண்ணு வர வளைஞ்சு நெலிஞ்சு வாங்க வாங்கன்னு பேசுறாரு. ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு அந்த பொண்ணு சொல்ல, எனக்கு தெரியும் அப்படின்ட்டு காலை வச்சு நிலத்தை சுரண்ட ஆரம்பிக்கிறாரு. இத்தனை வருஷமா நானும் காத்துக்கிட்டு இருந்தேன் சொல்லுங்கன்னு திரும்பி பார்க்க பிரெக்னண்டா இருக்கிற அந்த பொண்ணு வருது. இந்த பொண்ணு ஏன் இங்க வருதுன்ட்டு சொக்கனுக்கு ஒரு சந்தேகம். அட கல்யாண விஷயம் பேசுறதே அந்த பொண்ணுக்காகத்தானு சொக்கனோட சைட் சொல்லுது. அந்த பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணு பிரெக்னண்டா இருக்கிற விஷயம் தெரியாம அந்த பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணு சொக்கனை லவ் பண்றதா சொக்கன் நினைச்சுக்கிறாரு. சொக்கன் இந்த விஷயம் எல்லாம் சரி வராதுன்ட்டு அந்த பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணை பார்த்தும் பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணுக்கு கூட வந்திருக்கிற நம்ம சொக்கனோட சைட்டை பார்த்தும் சொக்கன் சொல்றாரு, இல்ல இல்ல நீ தான் இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொக்கன் கிட்ட சொக்கனோட சைட்டு சொல்ல, அச்சச்சோ நான் அப்படி இல்லன்னு சொக்கன் வேற ஒரு ஆங்கிள் புரிஞ்சுக்கிட்டு சொக்கனோட சைட்டு கிட்டையும் பிரெக்னண்டா இருக்கிற அந்த பொண்ணு கிட்டையும் சொல்ல, பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணு இதுக்குத்தான் நான் முன்னாடியே சொன்னேன் இவரு ஹெல்ப் பண்ண மாட்டாருன்ட்டு, நான் பண்ணினது ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு நேரா கிணத்துக்குள்ள உலக போயிட்டாங்க. போனவங்க கிணத்துக்குள்ளயும் குதிச்சுட்டாங்க. ஆத்தாடி நமக்காக ஒரு பொண்ணு கிணத்துக்குள்ளேயே குதிச்சுட்டாளேன்னு சொக்கன் குடுகுடுந்து படத்தமாவோட, என்ன நம்பியே வந்த பொண்ணை நீதான் சொக்கா காப்பாத்தணும்னு சொல்லி சொக்கனோட சைட்டு சொக்கனை புடிச்சு கிணத்துக்குள்ள தள்ளிவிட சொக்கன் சொலார்னு உழுகிறாரு. இப்படி சொலார்னு உழுந்த சொக்கன் பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணை காப்பாத்த போவாரான்னு பார்த்தா, அந்த பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணு சொலார்னு உழுந்த சொக்கனை தூக்கிட்டு மேல வருமானு பார்த்தா முடியல, ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. சூசைட் பண்ண போன பொண்ணு நல்லா வருது. சொலார்னு உழுந்த சொக்கன் சவான்ட்டு படுத்த படுக்கையே ஆம்புலன்ஸ்ல போறாரு. டாக்டர் கேவலமா கேக்குறாங்க, தற்கொலை பண்ணிக்கு போன பொண்ணே ரெண்டு முறை தான் தண்ணியை குடிச்சிருக்கு, காப்பாத்த போன நீயேயா லிட்டர் கணக்குல குடிச்சன்ட்டு, அப்பதான் தெரியுது சொக்கனுக்கு நீச்சல் தெரியலன்ட்டு. இப்படி எல்லாம் இந்த விஷயம் எல்லாம் போய்கிட்டு இருக்க அங்க ஸ்பாட்டுக்கு நம்ம ஆதி அண்ட் ஃபேமிலி வராங்க. சொக்கனுக்கு உண்மையான விஷயத்த தெரிய வருது. இப்படி பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த கருணா கிட்ட சொல்லாதன்ட்டு ஆதி கன்வின்ஸ் பண்றாரு சொக்கனை. ஆனா பாருங்க கருணா கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொக்கன் மறைக்க மாட்டார். அப்ப அந்த ஸ்பாட்டுக்கு கருணா வராரு, நடந்த எல்லாரையும் மூச்சு விடாம டைலாகா சொல்லிட்டாரு. இப்போ தன்னுடைய மச்சான் கிட்ட போய் வேற மதமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மிரட்டி அந்த பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு நம்ம கருணா. அப்படி அவங்களோட கல்யாணம் நடக்க சொக்கனோட சைட்டு சொக்கன் கிட்டேயே வந்து ஒரு ப்ரொபோசலை போட, லவ் ஓகே. சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா சொக்கம் மாதிரியே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கும் அந்த பொண்ணு. அப்ப இருந்தே சொக்கம் மேல ஒரு கண்ணு. இப்படி ஒரு கண்ணுங்கிற விஷயத்த சொக்கனோட கண் பார்த்து கண் சொல்ல, லவ் சாங். ஆனா பாருங்க அந்த கல்யாணம் முடியும் போது நம்ம கருணாவுடைய மாமனார் கருணாவை பார்த்து பயங்கரமா திட்டுறாரு. என்னன்னா ஊருக்குள்ள யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, சொந்த ஜாதிக்காரங்க எல்லாம் வேற மாதிரி பாக்குறாங்கன்ட்டு கருணாவை கொஞ்சம் ஹார்ஷா பேசுறாரு, கொஞ்சம் அடிக்கிற மாதிரி வராரு. அந்த ஸ்பாட்ல இருக்கிற நம்ம ஆதியும் அவரை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா பாருங்க பட்டார்னு கருணாவோட மாமனார் கன்னத்திலேயே ஒரு அடி விழுந்துருச்சு. இதை பார்த்த கருணா டென்ஷன் ஆயிட்டாரு. நான் தான் உன்னை அடிக்காம பேச சொன்னேன்லன்ட்டு ஆதியை பார்த்து கேட்க, அடே நான் அடிக்கலன்ட்டு ஆதி பேந்த பேந்த முடிக்கிறாரு. நீ அடிக்கலையா, அப்ப யாரா அடிச்சதுன்னு கேமரா வந்த பக்கம் திருப்ப நம்ம சொக்கன் சொக்கி சொக்கி கண்ணை முழிக்கிறார். மாமா தப்பு நடந்துருச்சு, மாமா உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சுட்ட, மாமா நீங்க எங்க ஐயாவை அடிச்சிட போயிருவீங்களோன்னு சொல்லி அடிச்சுட்டேன்னு சொல்லி காலில் விழுகிறாரு. ஆனா பாருங்க கொஞ்சம் ஹெவியா விழுந்தங்காட்டி மாமனாரோட வேஷ்டி மடக்குன வந்துருச்சு. மன்னிப்பு கேக்குறேன்ட்டு எச்சா மாணவங்க படுத்திட்டாருன்ட்டு ஓடி போயிட்டாரு. இப்பதான் நம்ம கருணா சொக்கனை அடிச்சு போடுறாரு, அதுக்காகத்தான் ஹோட்டல் வேலைக்கு வர்றாரு. திருப்பி வந்து கூப்பிட சொக்கம் போயிட்டாரு. இதே எல்லாரையும் இன்ஸ்பெக்டர் ஓரமா நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ இதுதான் இந்த அடிக்கு பின்னாடி இருக்கிற பிளாஷ்பேக். அப்படி இன்ஸ்பெக்டர் நடக்கிற எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருக்க எஸ்பி கிட்ட இருந்து ஒரு போன் கால். அந்த போன் கால் தான் நடந்த எல்லாருக்கும் காரணம்ட்டு ஒரு வாய்ஸ் ஓவர். அப்படி கால் பண்ண எஸ்பி நேரா மினிஸ்டர் போய் பார்க்க சொல்றாரு. மினிஸ்டரோட இடத்துல இருக்காரு. அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் போக மினிஸ்டரோட சொந்தக்காரர்னு சொல்லி தியேட்டர்காரர் ஒருத்தர் இன்ஸ்பெக்டர்
கொலை பண்ணி வைக்க அந்த தியேட்டருக்காரரை பத்தி ஏற்கனவே இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா கட்ட பஞ்சாயத்து பண்றாரு, ட்ரக்ஸ் எல்லாம் விற்கிறாரு, கள்ளசாராயர் விற்கிறாருன்ட்டு அப்படி இப்படின்ட்டு அவர் மேல எக்கச்சக்கமான கேஸ் இருக்கும். ஆனா ஆளுங்கட்சிக்காரங்க இன்ஃபுளுன்ஸ் இருக்காட்டி எந்த ஒரு கேஸும் போட முடியாத சூழ்நிலையில இருக்காரு. இப்போ அந்த தியேட்டருக்காரர் யாருன்னு பார்த்தோம்னா அந்த கோயில் இருக்கிற முக்கியமான குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர். அந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்துடைய பட்டயம் எங்க இருக்குன்னா அந்த கோயிலுக்கு சொந்தமான நகைகள் எல்லாம் வச்சிருக்கிற லாக்கர்ல இருக்கு. அந்த பேங்க் லாக்கர கோயில் திருவிழாக்கு அப்ப மட்டும் தான் வருஷத்துக்கு ஒரு டைம் நீக்குவாங்க. அந்த லாக்கரை நீக்கி நகையை எடுத்துட்டு வரது வேற யாரும் இல்ல நம்ம அப்பத்தா. சோ அந்த கோயிலுக்குள்ள பூந்து தியேட்டருக்காரரை தலைவராக்கி யாருக்கும் தெரியாம பட்டயத்தை கைமாத்தி விடுறதுக்காக மினிஸ்டர் பிளான் பண்றாரு. இது எல்லாருக்கும் கூட இருந்து சப்போர்ட்டிவா ஹெல்ப் பண்ண சொல்றாரு இன்ஸ்பெக்டர். ஆனா இவர் கொஞ்சம் நேர்மையான அது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாண்டடா பொண்ணு ஆறாம் கிளாஸ் படிக்கிறத சுத்தி காத்தி லஞ்சத்தை கொடுத்து அனுப்புறாங்க மினிஸ்டர். வேற வழி இல்லாம இன்ஸ்பெக்டரும் தன்னுடைய கடமைக்கு மீறி அந்த லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு வர்றாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் போனதுக்கு அப்புறம் அப்பத்தாவை வீழ்த்த முடியலன்னா முடிச்சிருங்கன்னு சொல்லி மினிஸ்டர் ஒரு பிளான சொல்றாரு. இப்ப அப்பத்தா தோட்டத்துல உட்காந்து ஓவர் போதையா கள்ள குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சொக்கே ஒரு மாதிரி காம்பரமைஸ் பண்ணி அப்பத்தாவை வீட்டுல கொண்டாந்து தூங்க வைக்கிறாரு. நான் இறந்துட்டுனா என்ன நல்லபடியா அடக்கம் பண்ணுகிறான்னு சொல்லிட்டே உளறிக்கிட்டே படுக்கிறாங்க. ஆட அப்பத்தா கம்முன்னு படுன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அடுத்த நாள் காலையில பாருங்க அப்பத்தா இறந்துட்டாங்க. சோ அடக்கம் பண்றாங்க. கொஞ்ச நாள் போகுது. கோயில் உட்காந்து தலைவர் பதவியை கருணாக்கு கொடுக்கலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க தியேட்டருக்காரர் ஒடியாந்து எங்க குடும்பத்துக்கும் இந்த கோயில்ல பங்கு இருக்கு. அப்பத்தா வயசுக்கு மரியாதை கொடுத்து நான் பிரச்சனை பண்ணாம இருந்தேன், இனிமேல் தலைவர் பதவி அவங்க குடும்பத்துக்கே தான் போகணுமா, வாரிசு அரசியல் கூடாதுன்ட்டு. சரி எலெக்ஷன் வைக்கலாம் தியேட்டருக்காரர் பிரச்சனை பண்ண கருணா எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஆனா பாருங்க கருணா இல்லைன்னா தப்பான இடத்துக்கு அதிகாரம் போயிருன்னு சொல்லி நம்ம ஆதிக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. இப்படி அப்படின்னு வாக்குவாதங்கள் போய்கிட்டு இருக்க ஒரு மாதிரி கருணாக்கு குழந்தை இல்லாத தப்பா சொல்லி காட்டிடுறாரு தியேட்டருக்காரர். சொக்கனுக்கு கோபம் வந்துருச்சு. ஆனா அடிக்க போடாந்து இருக்கிறப்ப அமைதிப்படுத்தி உட்கார வைக்க எலெக்ஷன்ல உன்னை எடுத்து எங்க அண்ணன் கூட நிக்க வேணாம், எங்க அண்ணன் நாயை நிக்க வச்சா கூட ஜெயிப்பாருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாரும் சேர்ந்து சொக்கனை நிக்க வச்சாங்க. இப்போ பிரச்சாரங்கள் பயங்கர ஃபேமஸா போய்கிட்டு இருக்குது. அந்த நேரத்துல இருந்து பாருங்க அந்த தியேட்டருக்காரர் ஆதி எல்லாம் ஒரே ஜாதிக்காரங்க பாருங்க. சோ தியேட்டருக்காரர் ஆதியை தனியா கூட்டிட்டு வந்து நான் தலைவராகருக்கு சப்போர்ட் பண்ண உனக்கு என்ன வேணாலும் செய்யறேன், கோயில் நகையை கூட பங்கு போட்டுக்கலாம், யாரும் கேட்க முடியாதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அந்த ஸ்பாட்ல வீடியோ கால்ல ஊருக்காரங்க எல்லாருக்கும் இங்க நடக்கிறத டெலிகாஸ்ட் பண்ணி காமிச்சாரு நம்ம ஆதி. சோ தியேட்டருக்காரர் தப்பான ஆள்னு புரிஞ்சு போச்சு. நம்ம சொக்கன் ஜெயிச்சாரு. பட் சொக்கன் ஜெயிச்சாருனாலும் சாவியை வச்சுக்கிற அளவுக்கு அவருக்கு பக்குவம் பத்தாதுன்னு சொல்லிட்டு சாவி எல்லாத்தையும் ஆதியோட கையில கொடுத்துறாங்க. இத்தனை நாள் நம்ம வீட்டுல இருந்த சாவி ஆதியோட வீட்டுக்கு போயிருச்சேன்னு சொல்லிட்டு கருணாவோட ஒய்ஃபுக்கு ஒரு மாதிரி சங்கடம் வருத்தம் எல்லாமே வச்சுக்கலாம். இதை கருணா கிட்டேயே சொல்றாங்க. கருணாக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. காலையில ஒரு பரபரப்பான சிச்சுவேஷன் ஆகுது. சோ காலையில பைக்ல சொக்கனை கூட்டிட்டு கருணா நேரா போய்கிட்டு இருக்காரு. மாறி மாறி நம்ம ஆதிக்கு போன் அடிக்கிறாங்க. போன் எடுக்கல. என்ன ஆச்சுன்னு பார்த்தா கோவிலோட நகையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க இருக்கிறது எல்லாமே கவரிங் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்பத்தா தலைவரா இருந்தப்பவே அங்க இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி கையாடல் பண்ணிட்டாரு தெரிஞ்சு போலீஸ் எல்லாம் கூப்பிட்டுறாரு நம்ம ஆதி. இப்ப அவரை உள்ள வச்சு விசாரிக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க ஸ்பாட்டுக்கு நம்ம கருணா வர்றாரு. ஆதியை தனியா கூட்டிட்டு போய் தொழில ஒரு நஷ்டம் ஏற்பட்டங்காட்டி நான் தான் அந்த மாதிரி நகையை மாத்தி வைக்க சொல்லி அவர்த்த சொன்னேன், திருப்பி அந்த நகையை மாத்தி வச்சிடலாம்னு நினைச்சேன், ஆனா அந்த நகையை என்னால மாத்தி வைக்க முடியல. இந்த நேரத்துல நீ விசாரிச்ச, உனக்கு போன் பண்ணலாம்னு பார்த்தேன், சைலண்ட்ல இருக்கங்காட்டி நீ போன் எடுக்கல, போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடு நான் ஏதாச்சும் பண்ணிடுறேன்னு சொல்ல முன்னாடியே சொல்லிடலாம்ல, இப்போ நிலைமை கை மீறி போயிருச்சு, நீ ஸ்டேஷன் போ, வக்கீலோட நான் வந்து பாக்குறேன்ட்டு கருணாவை நம்ம ஆதி போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துறாரு. பின்னாடியே வக்கீலோட போலான்னு பார்த்தா அந்த ஸ்பாட்டுக்கு தியேட்டருக்காரர் நகையோட வந்து அப்பாதான் வீட்டுல பூட்டி வச்சிருக்கு, பெட்டியை திறந்து பார்த்தங்காட்டி தான் தெரியுது. சோ நகையெல்லாம் கரெக்டா இருக்காங்களான்னு பாத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. ஆனா கருணா என்ன சொல்லிருக்காரு, அடமானம் வச்சிருக்கேன், அந்த அடமானம் வச்ச ரசீது எல்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காரு. பட் இந்த இடத்துல தியேட்டருக்காரர் இப்படி வந்து சொல்ல கருணாவை அரெஸ்ட் பண்ண முடியாம வெளியே அனுப்பிடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் பாத்துக்கிட்டே இருக்காரு. சிம்பாலிக்கா சொல்ல போனா கருணாக்கும் ஆதிக்கும் முட்டி விட்டு கருணாவை தன்னுடைய வலையில போட்டுக்கிறதுக்காக இப்படி ஒரு டிராமா பண்ணிருக்காரு. அதாவது கருணா அடமானம் வச்ச நகைகளை தியேட்டருக்காரர் மீட்டு எடுத்துட்டு வந்து இப்படி போய் எல்லாம் சொல்லி ஸ்டேஷன்ல கொடுத்துட்டாரு. இப்போ பாருங்க தியேட்டருக்காரர் கருணா கூட உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க இடத்தை பத்தியும் பட்டயத்தை பத்தியும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம கோவில் இடத்தை விட்டு கொடுத்தா 20 கோடி ரூபாய் கருணாக்கு தரங்கிற மாதிரி தியேட்டருக்காரர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இத தியேட்டருக்காரர் கருணாவுடைய ஒய்ஃப் கிட்டயும் மச்சாங்கத்தையும் சொல்லிட்டாரு. அவங்க எல்லாம் ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா பாருங்க கருணா கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னன்னா லாக்கர்ல எடுக்க போறப்ப கூட நம்ம ஆதியும் வருவாருன்னு சொல்லி ஆதிய பத்தி நீ வருத்தப்படாத, டைவர்ட் பண்ணிடலாம், இல்லன்னா ஆடியை முடிச்சு தரலாங்கிற மாதிரி தியேட்டருக்காரர் பேச ஆதிக்கு எதுவும் நடக்க கூடாதுன்னு ஆதிக்கு சேஃபா இருக்கிற வகையில அந்த பட்டயத்தை சொக்கம் எடுத்து தருவாங்கிற மாதிரி ஒரு டீல் போட்டுறாரு. இப்போ திருவிழா வேலையெல்லாம் பரபரப்பா நடந்துகிட்டு இருக்க ஸ்பாட்ல நம்ம ஆதி இருந்துகிட்டு இருக்காரு. பாருங்க அவரை டைவர்ட் பண்றதுக்காகவே சாமிக்கு அலங்காரம் பண்றதுக்கு பூ குடுக்கறதுக்கு லேட் பண்றாங்கன்னு சொல்லி பூ கிடைக்க அனுப்புறாங்க. அதே நேரத்துல அவரோட ஒய்ஃப் கிட்ட இருந்து கால், என்னன்னா ஸ்கூலுக்கு போயிருக்க பையனை காணும், அதே நேரத்துல ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி இந்த பக்கம் வரலான்னு பார்த்தா அதே நேரத்துல இன்னொரு கால், ஆதியோட லாரி ஆக்சிடென்ட் ஆகி டிரைவரை புடிச்சு வச்சிருக்கோம் ஸ்டேஷன் வாங்கன்ட்டு. சோ நேரம் ஆதி ஸ்டேஷன் போயிடுறாரு. அங்க போக லாரியோட ஓனர் நீங்க தானே, சோ புக்கு இன்சூரன்ஸ் அது இதுன்னு இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பர்மிட் எல்லாமே எடுத்து வந்து வெயிட் பண்ணுங்க, இன்ஸ்பெக்டர் வருவாரு, வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு போலாம், அது வரைக்கும் இங்கதான் இருக்கணும்னு சொல்லி உட்கார வச்சிடறாங்க. இந்த நேரத்துல அந்த மந்திரி இன்ஸ்பெக்டர் என்ன பண்ண சொல்லி இருப்பாருன்னா, மினிஸ்டர் சொல்ற
பண்ற அந்த ரெண்டு போலீஸை மட்டும்தான் அங்க நகை கடைக்கு நகை எடுக்கிறதுக்கு பேங்க்கு பந்தோபஸ்துக்காக அனுப்ப சொல்லிருப்பாரு. சரின்னு சொல்லி இன்ஸ்பெக்டரும் அந்த திருவிழா வலையெல்லாம் பாக்குறதுக்காக கோயில் இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ பிளான் பண்ணபடி ரெண்டு போலீஸ் போறாங்க. சொக்கம் போறாரு. அங்க போய் சொக்கம் கிட்ட வீடியோ கால் பண்ண சொல்றாங்க. என்னன்னா பட்டயம் என்னன்னு போன்ல காட்டுவாங்களாமா, அதை தூக்கிட்டு வர சொல்லி. இப்போ சொக்கம் நேரா போலீஸோட அங்க போய்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா தியேட்டருக்காரரு இந்த கருணா எல்லாம் சேர்ந்து என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, சொக்கன் வந்து அங்க இருந்து நகை எடுத்துட்டு வரப்ப பட்டயத்தை எடுத்துட்டு வந்துருவாரு. அப்படி எடுத்துட்டு வரும்போது நகைக்காக யாரோ ஒருத்தங்க கொள்ளையடிக்கிற குரூப் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி நகையை தூக்கிட்டு போற மாதிரி பட்டயத்தை தூக்கிட்டு போயிருவாங்க. சோ எல்லாருக்கும் இந்த கொள்ளை வந்து நகைக்காக நடந்துருன்னு நம்பிடுவாங்க. அந்த கொள்ளைக்காரங்களை பிடிக்கிற மாதிரி இல்லையாங்கிறது வேற ஒரு பிரச்சனை. இப்படி ஒரு ஊருக்கு பாவலா காட்டிட்டு கொள்ளை சம்பவம் நடத்தி அங்க இருக்கிறத ஆட்டைய போடலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. சொக்கன் பேங்க்கு போறாரு. ஆனா ஷாக், பேங்க்கு நம்ம ஆதி வந்திருக்காரு. என்னாச்சு எப்படிங்கிற மாதிரி ஷாக்ல நம்ம சொக்கன் நிக்க, குட்டி பையனை காணும்னு சொல்லிருப்பாங்கல்ல, சொக்கனோட லவர் விட்டு தேட சொல்லிருப்பாரு. அவங்க நேரம் பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க. பூக்கடைக்காரன போன் பண்ணி மறந்து நேரிலே போய் சத்தம் போட்டிருப்பாரு. அவன் நேரம் பூவெல்லாம் கொண்டாந்துட்டான். இந்த பக்கம் ஸ்டேஷன்ல உட்கார சொல்லிருப்பாங்கல்ல, ஏன்னா ஓனர் தான் வந்து உட்காரணும். நம்ம கருணா தன்னுடைய எல்லா லாரியையும் அவரோட ஒய்ஃப் பேர்ல தான் நடத்திட்டு வந்திருக்காரு. சோ ஓனர் அவங்க தான். லாயரும் கூடவே ஸ்பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. சோ என்னுடைய ஒய்ஃப் அதாவது லாரியோட ஓனர் பிளஸ் லாயர் ரெண்டு பேரும் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் இருப்பாங்க. நான் போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருப்பாரு. இப்போ லாக்கருக்கு வெளியே எல்லாரும் நின்றுக்கணும். லாக்கருக்குள்ள யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. தலைவரான நம்ம சொக்கம் தான் உள்ள போகணும். உள்ள போறாரு. வீடியோ கால் பண்றாரு. பட்டயத்தை கை காமிக்க அதை தூக்கி எடுத்து போட்டுட்டு வராரு. ரொம்ப பதட்டமா இருக்காரு. ஆனா பாருங்க நம்ம ஆதி என்ன பண்ணி விடுறாருன்னா, வெவ்வேறு ரூட் மாத்தி குறுக்கு வழியில எல்லாம் போக சொல்றாரு. ஏற்கனவே எக்கச்சக்கமான ரூட்ல கொள்ளைக்கு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அந்த தியேட்டருக்காரர் பிளான் பண்ணாத ரூட்ல எல்லாம் போகி நேரம் திருவிழாக்கு இப்ப வந்துட்டாங்க. சோ ஒரு பேக்ல ஃபுல்லானாக அது பாத்தீங்கன்னா நம்ம சொக்கன் கையில இருக்குது. வழியில எங்கேயும் ராபரி பண்ண முடியல. சோ நேர கோயிலுக்கு வந்துட்டாங்க. நேர எல்லாத்துக்கும் முன்னாடி போய் நகை எடுத்து வைக்கலான்னு பாக்க சொக்கம் பக்கத்திலேயே ஆதி இருக்காரு. சோ பிளான் கேன்சல், வேற ஒரு நாளைக்கு பண்ணிக்கலாம் சொல்லி நம்ம கருணா எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க தியேட்டருக்காரர் எல்லாத்தையும் திருப்பி விடுறாரு. என்னன்னா, இன்னைக்கு விட்டா வேற சான்ஸ் கிடைக்காது. சோ பிரச்சனையாயி குறுக்க உள்ள வந்தாருன்னா ஆதியை கொன்னர சொல்லி ஆர்டர் பண்ணாரு. கரெக்டா பூஜை ஆகுறப்ப பாத்தீங்கன்னா பத்தையத்தை யாரோ ஒருத்தன் தூக்கிட்டு போறான். பின்னாடி ஆதி விரட்டுறாரு. கருணா கண்காமிக்க நேரா நம்ம சொக்கம் குறுக்க போறாரு. பங்கமான ஃபைட் மாத்தி மாத்தி ஃபைட் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல பட்டயம் நம்ம ஆதி கையில இருக்க கருணாவுடைய மச்சான் ஆதிய வெட்டிட்டு அந்த பட்டயத்தை எடுக்கலான்னு போறாரு. அப்போன்னு பாருங்க சொக்கனை போய் ஏதாச்சும் சப்போர்ட் பண்ண சொல்லி கருணா கண் கட்டுறாரு. சொக்கனும் கொஞ்சம் மனசை தடப்படுத்திட்டு போறாரு. அப்போன்னு பாருங்க பயங்கரமா மோலம் அடிச்சுக்கிட்டு இருக்க சொக்கனுக்கு அருள் வந்துருச்சு. சாமி ஆத்தம் பயங்கரமா ஆடி ஆக்ரோஷமா கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அருவாலை தூக்கி ஆதிய வெட்ட வர கருணாவுடைய மச்சானோட கைய ஒரே வெட்டு கைய ரெண்டு துண்டாகி பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஆதி அந்த பக்கம் கருணா நடுவுல காக்க வந்த ஐயனார் கரங்கா பயங்கரமா அருவால தூக்கிட்டு ஆக்ரோஷமா நம்ம ஹீரோ சொக்க சாமியர் வந்து நிக்க இன்டர்வல். அப்படியே செகண்ட் ஹாஃப் குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிப்ரவரி 30ங்கற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐகான் அழுத்தினீங்கன்னா நிறைய காட்டுங்க. அதுல ஆளுங்கிற பட்டன் அழுத்தினீங்கன்னா தான் நம்ம படன்னு போடுற வீடியோவை நீங்க கடக்கடன்னு பார்க்க முடியும். சோ தவறாம பண்ணிக்கங்க. இப்போ நேரா செகண்ட் ஹாஃப் குள்ள போனா ஸ்டார்டிங்ல மினிஸ்ட்ரி தியேட்டருக்காரர் கேவலமா கேக்குறாரு. காதுங்காது வச்ச மாதிரி பட்டயத்தை கொண்டாட சொன்னா அரியாட்கள் எல்லாம் இறக்கி பிரச்சனை பண்ணிருக்கு. ஆட்கள் இறக்குறதுக்கு எனக்கு தெரியாதா? இதுக்கு மேல உனைய நம்பி பிரயோஜனம் இல்ல. சோ நேரா கருணாவை கூப்பிட்டு கருணாவை வர வைக்கிறாரு. ஐ மீன் கருணாவை வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றாரு. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல கருணாவோட மாமனார் பயங்கரமா டென்ஷனா இருக்காரு. அது மட்டும் இல்லாம கருணாவும் தன்னுடைய மச்சான் மேல பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. ஏன்னா இவர் அவ்வளவு சொல்லியும் தன்னுடைய பேச்ச கேட்காம ஆதியை கொல்ல போயிருக்காருன்னு சொல்ல போனா நம்ம சொக்கனுக்கு அருள் வந்தெல்லாம் இவருடைய கையை வெட்டல, கருணா வெட்ட சொல்லி சொல்லியிருப்பாரு. அப்படியே மாத்தினா சிக்கிக்குவோம்னு சொல்லி அருள் வந்த மாதிரி வெட்டிட்டாரு. இன்கேஸ் சொக்கன் கையை வெட்டாம இருந்திருந்தாருன்னா நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஆதி தெரிஞ்சுக்கிட்டு மச்சானோட தலையவே ஆதி செய்விருப்பாரு. சோ அதுக்கெல்லாம் பரவாயில்ல. ஆதியை கொலை பண்ண போன மச்சான சொக்கனை விட்டு வெட்ட வச்சுட்டாரு கருணா. இப்போ என்னன்னா கொலகேஸ் ஆயிருச்சு பாருங்க. ஆனா அந்த கொலைய மாத்திர வகையில வெட்டு வாங்கின மச்சானே என்ன எழுதி கொடுத்துட்டாருன்னா கால் தடுக்கி சாமியோட அருவாள் மேல விழுந்தங்காதி கை துண்டாயிருச்சுன்னு எழுதிட்டாரு. இப்போ அப்படியே எழுதி கொடுத்தங்காதி வேற வழி இல்லாம கேஸ் நிக்காம இருந்துச்சு. ஸ்டேஷன்ல இருந்து சொக்கனை வெளியே விட்டுட்டாரு இன்ஸ்பெக்டர். அது மட்டும் இல்லாம நீங்களே அடிச்சுக்குவீங்க வெட்டிக்குவீங்க அப்புறமா ஒன்னு சேர்ந்துக்குவீங்க போலீஸ் நாங்க என்ன சும்மா இருக்கிறமாங்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டா எமோஷனலா இன்ஸ்பெக்டர் கேட்க நீங்க மட்டும் ரெண்டு போலீஸ்காரங்களை அனுப்பி வச்சீங்களே அப்பவே நீங்க யார் சைடுன்னு தெரிஞ்சு போச்சு சார்ங்கிற மேனிக்கு இன்ஸ்பெக்டர் பார்த்து ஆதி கேக்குறாரு. சரி நீங்க என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறீங்கல்ல, நடந்த எல்லார்த்தையும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அதுக்கு மேலையும் நான் ஆக்சன் எடுக்காம இருந்தா என்னன்னு கேளுங்கன்னு இன்ஸ்பெக்டர் ஆதியை பார்த்து கேக்குறாரு. அதுக்கு ஆதி என்ன சொல்றாரு, ரெண்டு பேருக்கு மேல எனக்கு டவுட் இருக்கு, கன்ஃபார்ம் ஆகட்டும், எல்லாத்தையும் ஏ டு இசட் கம்ப்ளைண்ட் எழுதிட்டு வந்து முன்னாடி நிக்கிறேன் கிளம்புறாரு. அப்படி கார்ல போய்கிட்டு இருக்கும் போது பட்டயத்தை நீ தான் பேங்க்ல இருந்து எடுத்தாண்டு இருக்க, யார் சொல்லி எடுத்தாண்டங்கிற மாதிரி நம்ம சொக்கனை கேட்க அமைதியா இருக்காரு. ஆதி புரிஞ்சுக்கிட்டாரு கருணன் தான் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காருன்ட்டு சொல்லாம நம்ம சொக்கன் சொல்லிட்டாரு. அதாவது சொல்லியிருக்க மாட்டாரு, கருணாவை தவிர வேற யாரா இருந்திருந்தாலும் பேர் வந்திருக்கும். சோ எதுவுமே சொல்லாம சொக்கன் அமைதியா இருக்கங்காத்தி ஆதி புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ நேரா கருணாக்கு கால்
பொண்ணு மினிஸ்டர் பார்க்க போற விஷயத்த சொல்றாரு. சோ நேரா மினிஸ்டர் பாக்குறக்காக ஆதியும் சொக்கன ஓர ஒரு ஸ்பாட்டுக்கு வராரு. மினிஸ்டர் ஒரு திறப்பு விழா இருக்காரு ஒரு டாப் ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல ஒரு ரூம்ல போய் எல்லாரும் பார்த்து பேசி இந்த பிரச்சனைக்கான சோர்ஸ் ஆதி தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ ஒரு குளத்துக்கரையில் உட்காந்து நம்ம ஆதி கருணா பேசிக்கிட்டு இருக்க, பிசினஸுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளு, நான் கொடுக்குறேன். அடை வித்துட்டு இடத்தெல்லாம் விற்காத, நான் இருக்கிற வரைக்கும் இடத்தை விற்க மாட்டேங்கிற மாதிரி நம்ம ஆதி சொல்றாரு. உன்னையும் மீறி இடத்தை விற்பன் கருணா சொல்றாரு. லைட்டா கை கலப்பாகிற மாதிரி இருக்க குறுக்க நம்ம சொக்கம் வராரு. கருணாவை அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்கன்ட்டு ஆதிக்கு எதிர்ப்பா பேசுறாரு. ஆனா ஆதி சொக்கனையும் சத்தம் போடுறாரு. ஏன்னா எல்லாருமே பெரிய பெரிய அதிகாரிங்க, நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா கோயில் நிர்வாகத்தையும் பொறுப்பில் இருக்கிற உன்னையும் கருணாவையும் ஈஸியா கோர்த்துட்டு போயிருவாங்க. இதெல்லாம் தெரியாம ஏதோ பிரச்சனையில சிக்கிக்காதீங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் இருக்கிற வரைக்கும் இடத்த விக்க விடமாத்தன் போயிடுறாரு. ஆனா பாருங்க, கொஞ்சம் வந்து அட்வான்ஸ் வாங்கி தந்திருப்பாரு கருணா. சோ அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுக்குங்கிற மாதிரி பேச வீட்டுக்கு வராரு. ஒய்ஃப் பயங்கரமா சத்தம் போடுறாங்க. கருணா பயங்கரமா யோசிக்கிறாரு. இந்த நேரத்துல கருணாவோட ஒய்ஃப் பிரெக்னன்டாவும் ஆகுறாங்க. சோ குழந்தை பிறந்தா செலவுக்கு வேணுமே, அந்த இடத்த எப்படியாச்சும் வித்தாகணுங்கிற மாதிரி கருணாவுடைய ஒய்ஃப் சொல்ல தியேட்டருக்காரு நேரா கருணாக்கு கால் பண்ணி என்ன சப்போர்ட்னாலும் மினிஸ்டர் பண்றன்ட்டாரு. ஆதி முண்டிக்கிட்டு ஏதாச்சும் பண்றக்குள்ள நீ முண்டிக்கன்ட்டு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு வைக்கிறாரு. சோ இப்போ கருணா பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க, கருணாவோட வீட்டுக்கு மச்சான் ஒத்த கையோட வராரு. எதிரில நம்ம சொக்க நிக்கிறாரு. ஆஹா, நம்ம வெற்றின பலியாடு வருதேன்ட்டு சொக்க ஒரு மாதிரி பேந்த பேந்த பாக்க, அந்த மச்சானோட ஒய்ஃப் இருப்பாங்கல்லங்க, அது அந்த பிரெக்னன்ட் ஆகி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா இத்தனை நாள் பயங்கரமா டார்ச்சர் அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வேற ஒரு மதத்தை சேர்ந்ததுங்காட்டி அதை ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணாம இருந்திருப்பாங்க. ஆனா கை போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு மேல ஒரு கேரிங் வந்திருக்கு. ஏன்னா அவங்க இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க பாருங்க, அதனால ரெஸ்பெக்ட் பண்ணிருப்பாரு. சோ இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம், தேங்க்ஸ் அந்த பொண்ணு ஓடி போயிருது. சொக்கன் அருள் வந்து வெத்தலங்கிற விஷயம் லவ்வருக்கு தெரிஞ்சு போச்சு, லைட்டா முட்டிக்குச்சு. ஆனா அப்போன்னு பாருங்க, சொக்கனை கூட்டிட்டு கொடைக்கானல் போறங்கிற பேர்ல ஒரு ஹோட்டல்ல கொடைக்கானல்ல போய் ரூம் போட்டு சொக்கனை அங்கேயே விடுத்து நேரா நம்ம தியேட்டருக்காரர் கூட கருணா நேரம் வந்துடுறாரு. ஆனா பாருங்க, அந்த ஹோட்டல்ல இருந்து மதில எல்லாம் எகிரி குடிச்சு கருணா இருக்கிற இடத்துக்கு வந்து பாக்க நிறைய பயங்கரமா டிஷ் எல்லாம் ரெடி ஆகிற மாதிரி இருக்குது. சமையல்காரங்களை வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற மாதிரி இருக்குது. அந்த நடுக்காட்டுக்குள்ள வந்த சொக்கன் எல்லாத்துக்கும் கூட உட்காந்து சமைக்கிறாரு. ஆனா அப்பதான் பாருங்க, அருவா கத்தி எல்லாம் வெவ்வேற மாதிரி இருக்குது. சொக்கன் வரகும் முன்னாடி நேரம் ஆதிட்டு பேசியிருப்பாரு. ஆதியோட ஒய்ஃப் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இடத்துனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, சாமியோட இடத்தை கொடுத்து நம்ம ஊருக்கு ஒரு ஸ்கூல் கட்டிடலான்னு பிளான் சொல்லிருப்பாங்க. சோ அதுக்காக இடத்தை கொடுக்கறதுக்கும் சம்மதிச்சிடுறாரு நம்ம ஆதி. இதை போன் மூலியமா நம்ம கருணா கிட்ட சொல்ல நேரம் அந்த காட்டுக்குள்ள வர சொல்லிருப்பாரு. இப்ப சொக்கன் வராரு, அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஆதி வராரு. ஆனா வந்தவரு குட்டி பாப்பாவை தூக்கிட்டு வராரு. ஏன்னா வெளியே போறேன்னு சொல்லிருப்பாரு, அது பாவம் வந்து அங்கேயே தூங்கிருச்சு. அந்த ஸ்பாட்ல நம்ம சொக்க இருந்தாருன்னா பிரச்சனையா இருக்குமேங்கிற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐ மீன் ஆதி என் கேங் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க, கருணாக்கு ஒரு வகையான கறி பிடிக்கும்னு சொல்லி வீட்டுல எல்லாரும் கறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் ஆதியோட வீட்டுல கறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அதை வாங்கிட்டு வரக்காக சொக்கன் அனுப்பிடுறாங்க. சொக்கனுக்கு போறக்கு மனசே இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் சொல்லிட்டாங்களேன்னு போறாரு. குறிப்பா கருணா சொல்லிட்டாங்களேன்னு அங்க போறாரு. அவசர அவசரமா போறாரு. ஆதியோட ஒய்ஃப் கிட்ட அவசர அவசரமா கறி வாங்க அங்கேயே உட்காந்து சாப்பிட சொல்றாங்க. இப்படி சொக்கன் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அங்க காட்டுல பயங்கரமான ஃபைட், இடத்தோட பட்டயத்தை கொடுப்பேன்னு சொன்ன பிறகும் எல்லாருமா சேர்ந்து ஆதியை குத்தி கொண்டுறாங்க. இப்ப அவசர அவசரமா சாப்பிட்டு நேரா சொக்கன் அங்க வர அந்த ஏரியாக்குள்ள போக முடியாத வகையில பெரிய ஒரு கேட் போட்டிருக்காங்க. பக்கத்துல எல்லாம் சுத்தி பார்க்க டெட் பாடி காரோட கிடக்குது. அந்த காருக்குள்ள குழந்தை உட்காந்து அழுதுகிட்டு இருக்க சொக்கன் அழுகிறாரு. அந்த ஸ்பாட்டுக்கு விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் வராங்க. ஆதியோட ஒய்ஃப் பயங்கரமா வந்து அழுகுறாங்க. ஆதியோட ஒரு கை தனியா துண்டா கிடக்க நாய் கடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த கையை தூக்கிட்டு வந்து ஆதியோட உடம்புல வச்சு பயங்கரமா அழுகுறாங்க. சொக்கனும் அழுகிறாரு. கடைசி சடங்கெல்லாம் முடிய பயங்கரமான போதைக்கு அடிக்ட் ஆயிடுறாரு நம்ம கருணா. அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போக மினிஸ்டர் நம்ம கருணாக்கு கால் பண்ணி ஒரே ஒரு விஷயம் தான் கேக்குறாரு. பட்டயத்தை கொடுப்பேன்னு சொன்ன பிறகும் எதுக்காக ஆதியை கொலை பண்ணீங்கன்னு. ஆனா அவரு எதுக்குமே பதில் சொல்லாம பட்டயம் வந்துருச்சுல காசு கொடுக்குற வழியை பாருங்கன்ட்டு கருணா போனை வச்சிடுறாரு. சோ ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் கொண்டிருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. அப்படியே நாட்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆதியோட ஒய்ஃப் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா பாருங்க, லாரி அசோசியேஷன் பிரச்சனையில ஒரு காலத்துல இருந்த ஒரு முன்விரோதம் காரணமாகத்தான் நாங்க தான் வெட்டிக்கொண்டோம் சொல்லி ஒரு குரூப் சரண்டர் ஆயிருச்சு. அவங்களும் அந்த ஸ்டேஷன்ல தான் லாக் அப்ல இருக்காங்க. இதெல்லாம் சொல்லி இங்க வரக்கூடாதுன்னு பயங்கரமா அந்த மினிஸ்டருக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஒரு போலீஸ்காரர் அங்க இருக்காரு. வாய் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஸ்பாட்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் நேரா வந்து நம்ம ஆதியோட ஒய்ஃப சமாதானப்படுத்தி இந்த கேஸ்ல நீங்க சொல்ற அந்த கருணா கொடைக்கானல் இருந்தாருன்னு சொல்லி அவருடைய போன் அந்த டவர்ல தான் காட்டுது. அதையும் மீறி இந்த கேஸ் நிக்கணும்னா நேர்ல பார்த்து சாட்சி யாராச்சிருந்தா கூப்பிடுங்கன்னு சொல்ல ஆதியோட ஒய்ஃப் நேரா போய் சொக்கனை கூட்டிட்டு வர கொலை நடந்த அன்னைக்கு கொடைக்கானல் தான் கருணா இருந்தாரு, இங்க இல்லன்னு போய் சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு பயங்கரமா மனசு விட்டு மன்னவாதி தூரித்து நீ நல்லாவே இருக்க மாட்டேன், இனிமேல் உனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லன்ட்டு பையனையும் பொண்ணையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க ஆதியோட ஒய்ஃப். எதுக்காக இப்படி நம்ம சொக்கம் போய் சொன்னாருங்கிற மாதிரி பாக்க சின்னதா ஒரு பிளாஷ்பேக் என்னன்னா, ஆதி நம்ம வளர்றது பிடிக்காம அன்னைக்கு என்ன கொல்ல வந்தாரு, வேற வழி இல்லாம தற்காப்புக்காக கொண்டன்னு சொல்லி அழுது இருக்காரு நம்ம கருணா. அதையெல்லாம் உண்மை நம்பி கருணாவை காப்பாத்துறதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டாரு நம்ம சொக்கன். ஆனா பாருங்க, இந்த ஒரு விஷயம் தோராயமா நம்ம சொக்கனோட லவ்வருக்கும் தெரிஞ்சிருக்குது. ஏன்னா கருணா கொடைக்கானல் போறன்ட்டு சொக்கனை கூட்டிட்டு போன விஷயத்த நேர்ல இருந்து பாத்துருக்காங்க சொக்கனோட லவ்வர். ஆனா ஆதி இறந்தப்ப ஆதியோட வீட்டுக்கு கறி வாங்க வந்திருப்பாருல சொக்கன், அப்போ ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிறத லவ்வர் பாத்துருப்பாங்க. எப்பவுமே சொக்கன் கருணா கூட
போறதா இருப்பாரு. சோ சொக்கன் ஊருக்குள்ள இருந்திருக்காருனா கருணாவும் ஊருக்குள்ள இருந்திருக்காருங்கிற விஷயத்த புரிஞ்சிருக்காங்க, போலீஸ்கிட்ட போய் சொல்லியிருக்காருங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுட்டாங்க. அதனாலயே பாருங்க சொக்கன் கூட கொஞ்சம் பேசாம அவாய்ட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாள் போக ஒரு நாள் கருணா தோட்டத்துல இருக்க அங்க கருணாவை கொலை பண்றதுக்காக ஆதியோட பையன் வரான். ஆனா அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த சொக்கன் ஆதியோட பையனோட வாய பொத்தி அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறாரு. ஆனா பாருங்க ஓடுற சத்தம் எல்லாம் நம்ம கருணாக்கு கேக்குது. வெளியே வந்து பார்க்க ஒரே ஒரு செருப்பு மட்டும் கிடக்குது, கூடவே ஒரு கத்தியும் கிடக்குது. நேர தோட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிறவரோட வீட்டுக்கு போயிட்டு வந்து திரும்பி பார்த்தா கத்தியையும் காணும் செருப்பையும் காணும். அப்போ தோட்டத்துக்கு பின்னாடி மரத்துல யாரோ ஒளிஞ்சுகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. யாருன்னு பாக்க நம்ம சொக்கனோட லவர். அந்த பையனை காப்பாத்துறதுக்காக இவங்கதான் இங்க வந்து ஓடிக்கிட்டு நடந்துகிட்டு இருந்த மாதிரி கணக்கு காமிச்சிடறாங்க. சோ வேற வழி இல்லாம அந்த பொண்ணை அடிச்சிடறாரு நம்ம கருணா. தியேட்டருக்காரருக்கு இந்த பையன் கொலை பண்ண விஷயம் தெரிய வருது. இப்போன்னு பாருங்க பையனை காணமேனு சொல்லிட்டு ஆதியோட வைஃப் தேடிக்கிட்டு வராங்க. அப்போ நேரம் நம்ம சொக்கனை பாக்குறாங்க, பார்த்தும் அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. சொக்கன் நடந்த எல்லார்த்தையுமே சொல்றாரு. என்னன்னா இந்த வயசுல அவன் வந்து கொலை பண்ண போனானா அந்த பையனும் விளந்துருவான். நான் பக்கத்து ஊர்ல எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல வச்சிருக்கேன், பிளீஸ் நீங்க எங்கேயாச்சும் விட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு ஆதியோட வைஃப் கிட்ட கெஞ்சிக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றாரு. கருணாக்காக நான் போய் சொல்லுவேன், அதுக்காக சின்ன பையனை யாராச்சும் அடிக்க வந்தாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பங்கமான ஒரு பிளாஷ்பேக். காட்டு வழியில அந்த பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வரப்ப தியேட்டருக்காரர் ஒரே ஆளா வந்து கொல்ல பாப்பாரு. பங்கமா அடிச்சு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க குடும்பத்துல பிரச்சனையே வந்துச்சுன்னு சொல்லி கழுத்துல கைட்ட போட்டு இறுக்கி கொலையே பண்ணிட்டாரு. இந்த விஷயத்த எல்லாம் ஆதியோட வைஃப் கிட்ட சொல்லிட்டு நேரா நைட் டைம் கருணாவோட வீட்டுக்கு போக சொக்கனோட லவ்வரோட அந்த கொலுசு மாதிரியோ தோடு மாதிரியோ நம்ம ஒண்ணு தோட்டத்துல கிடக்குது. சோ அந்த பொண்ணு இங்க வந்ததை தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா கருணா பாருங்க என்ன யாரோ ஒருத்தங்க கொல்ல வர மாதிரியே இருக்குது. சோ என்னோட பாதுகாப்புக்கு நீ இருன்னு சொல்லி சொக்கனோட கையில ஒரு கண்ணை கொடுத்து எனக்கு பாதுகாப்பா நீ இங்கேயே இருன்னு சொல்லி சொக்கனை பாதுகாப்பா வச்சிடறாரு நம்ம கருணு. அப்படியே இருக்க தியேட்டருக்காரர் இறந்த விஷயம் தெரிய வருது. சோ நேரம் இறுதி சடங்குக்கு போறாங்க, அங்க மினிஸ்டர் வராரு. அப்படியே நேரங்கள் போக போலீஸ்காரங்க சொக்கனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கிற விஷயம் கருணாக்கு தெரிய வருது. சோ நேரம் ஸ்டேஷன் பக்கம் போக யாருகிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாம அமைதியாவே இருக்காரு நம்ம சொக்கன். என்னன்னா தியேட்டருக்காரரை இவர் தான் கொண்டிருக்காருன்னு சொல்லி புடிச்சு வச்சிருக்காங்க. அந்த ஸ்பாட்டுக்குன்னு பாருங்க கருணா வந்து பயங்கரமா சத்தம் போடுறாரு. அப்போ இன்ஸ்பெக்டர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, கொலை பண்ணிருக்காரு பண்ணலங்கறதெல்லாம் வேற விஷயம், கொலை பண்ணலன்னு வாயை திறந்து சொல்ல சொல்லுங்கன்ட்டு கருணா கிட்ட கேட்க சார் அவன் பேசினால் அப்படின்ட்டு வந்தவரு நிறுத்தி ஒரு பக்கம் அப்படியே பயத்தோட நம்ம சொக்கம் பக்கமா திரும்பி நீ இந்த கொலையை பண்ணலன்னு கேக்குறாரு. எப்பவும் போல பங்கமா மாசா மூச்சை இழுத்து பிடிச்சு மூச்சே விடாம நடந்த எல்லார்த்தையும் சொல்லி தியேட்டருக்காரன் நான் தான் களத்தை அறுத்து களத்தை நெருக்கி கொண்டாரு. அது மட்டும் இல்லாம உன்னையும் கொல்லணும்னு தோணுச்சு ஆனா உன்னை என்னால கொல்ல முடியாதுன்னு கண் எடுத்து நீட்டுறாரு. இன்ஸ்பெக்டர் பரறிட்டார், என்னத்தரா செக் பண்ணீங்க, உள்ள ஒருத்தன் கண்ணை வச்சு உட்கார்ந்துருக்கான், வாங்குங்கன்னு சொல்ல அப்படியே கண்ணை வாங்கிடுறாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணிருங்க, நான் உள்ளயே இருந்துக்கிறேன் கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சுறாரு. சரி பரவாயில்ல, கருணா கிளம்பும் போது ஒரு போன் கால், என்னோட தம்பிய காணோம்னு சொல்லி கருணாவோட வைஃப் போன் பண்ணி அழுகுறாங்க. தம்பிய காணோம்னா போய் தேடும் கிடையாது, எனக்கு ஏன் போன் பண்றீங்கன்னு திரும்பி பார்த்து என் மச்சான நீ எதுவும் பண்ணீரலையேன்னு கேட்க மறுபடியும் ஒரு மாசான டைலாக், ஆதியோட பையன் இருக்கிற இடம் தெரிஞ்சு அவர் கொலை பண்றதுக்காக கிளம்பி இருப்பாரு. சோ அந்த மச்சானோட வைஃப் இருந்தது சொக்கனுக்கு கால் பண்ணி அந்த பையனை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, என் வைஃப் ஐ மீன் என் ஹஸ்பண்ட் இறந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு அழுக நேரா ஸ்பாட்டுக்கு போறாரு. அவரு மச்சானா வெறித்தனமா கொண்டாடுறாரு. பயபுள்ளன்ட்டு எல்லாரும் ஷாக்ல நிக்கிறாங்க. அங்க மினிஸ்டருக்கு சப்போர்ட்டா ஒரு போலீஸ் இருப்பாருல, அவர் நேரம் ஆதிக்கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா இன்ஸ்பெக்டர் நேரா ஜட்ஜோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க மட்டும் வாயை திறந்தானா எல்லாரும் சிக்கிக்குவோம், சொக்கனை எப்படியாச்சும் கொன்னு கொள்றதுக்கு பிளான் பண்ணிருந்து ஆதியை உசுப்பேட்ட. இன்ஸ்பெக்டருக்கு நேரா மினிஸ்டர் போன் போடுறாரு, சொக்கனை கொலை பண்ண சொல்றாரு. உங்களுக்காக நான் ஏதாச்சும் ஃபேவர் தான் செய்வேனா தவிர கொலை எல்லாம் பண்ண முடியாது, நான் மினிஸ்டரேட்டு கிட்ட கூட்டிட்டு போறேன்னு திரும்பினா அங்க நம்ம சொக்கன் இல்ல, மினிஸ்டருக்கு சப்போர்ட்டா இருக்கிற போலீஸ் கூட்டிட்டு கிளம்பியிருக்காரு. அப்போன்னு பாருங்க பின்னாடி இன்ஸ்பெக்டர் தேடி போய் பார்த்தா போலீஸ் அடிச்சு போடுது, சொக்கன் எஸ்கேப் போயிட்டு சரண்டராக வந்தவன் எஸ்கேப் ஆகிறான்ட்டு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சந்தேகம். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி சீன்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஊர்ல ஆதியோட ஃபேமிலி இருந்தா தப்பா போயிரும் சொல்லி இன்ஸ்பெக்டர் தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி ஆதியோட பையன் தங்கி படிக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம பக்கத்து ஊர்ல ஒரு மறுவாழ்வு அமைச்சு கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு பண்ணிருக்காரு. இது எல்லாமே சொக்கனுக்கு ஏதாச்சும் ஃபேவர் வேணுமான் இன்ஸ்பெக்டர் கேட்டிருப்பாரு. எனக்கு எதுவும் வேணாம், ஆதி அண்ணா ஃபேமிலி நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணி கொடுக்கன்னு சொக்கன் சொல்லியிருப்பான். எதுக்காக சொக்கன் இந்த மாதிரி பண்றாருன்ட்டு நம்ம பார்த்தோம்னா கருணாக்கு ஒரு நன்றி கடன் இருக்கு, விசுவாசம் இருக்கு, தனக்காக சோறு போட்டிருக்காரு, சின்ன வயசுல இருந்து ஒரே மாதிரியே இருந்திருக்காங்க. ஆனா ஆதிக்கு பண்ண வேண்டிய கடமை என்னங்கிற மாதிரி பாக்க சொக்க என்னதான் விசுவாசமா இருந்தாலும் தன்னோட குடும்பத்துல ஒருத்தனா கருணா என்னைக்கும் நினைச்ச மாதிரி தெரியல. ஆனா பொதுவா குழந்தைகளுக்கு காது குத்தணும்னா தாய் மாமா மடியில உட்கார வச்சுதான் குத்தணும். ஆனா ஆதியோட குழந்தைகளுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆதியோட ஒய்ஃப் சொக்கனை கூப்பிட்டு நீ தான் என்னோட தம்பி, தாய் மாமா முறையில ஓ மடியில தான் உட்கார வச்சு காது குத்தணும்ட்டு சொந்த தம்பி மாதிரியே உரிமை கொடுத்து சொக்கனை ஒவ்வொரு தருணத்திலயும் நடத்திட்டு வந்திருப்பாங்க. சோ அதுக்காக அக்காக்கு நன்றி கடன் செய்யலும்ல, அதுக்காகவே அக்காவோட
ஃபேமிலிக்காக எல்லாமே செஞ்சுக்கிட்டு வராரு. இப்போ பாருங்க, எஸ்கேப் ஆகி போயிட்டாரா இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சந்தேகம். ஸ்டேஷன்ல அமைதியா இருந்தவரு மெஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு கூட்டிட்டு போற வழியில எஸ்கேப் ஆயிருக்காருன்னா நடந்தது என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க சின்னதா ஒரு பிளாஷ்பேக். லாக்அப்ல நம்ம சொக்கம் உட்காந்துகிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒருத்தர் இருப்பாரு. யாருன்னு பார்த்தோம்னா கருணாவோட அந்த செங்கல் சூளையில அந்த கலெக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அடிச்சு கூட அனுப்பியிருப்பாருல. அவரு என்ன பண்ணி இருப்பாருன்னா, ஆதி கருணாவை பார்த்து பட்டயத்தை ஒப்படைக்க போறப்ப வழியில இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் நிறுத்தி ஒரு விஷயத்த சொல்லி இருப்பாரு. என்னன்னா, அப்பா தான் இயற்கையா சாகுல, கோயில் நகையெல்லாம் அடமானம் வச்சுச்சாருன்னு தெரிஞ்சு ஒரு நாள் குள்ள நகையெல்லாம் மீட்டி கொண்டு வரலன்னா ஆதி கிட்ட சொல்லிடுவன் மறந்து இருப்பாங்க. சோ இந்த கலெக்ஷன் ஏஜென்ட வச்சு கல்லுல விஷத்தை கலந்து கொலை பண்ண சொல்லி இருப்பாரு. சோ அப்படி கருணா சொல்றத அந்த ஏஜென்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. இந்த ஒரு வீடியோவை ஆதி கிட்ட காமிக்க நேரம் ஆதி பட்டயத்தை கொடுத்துட்டு அந்த ஒரு வீடியோவை காமிச்சு கருணாவை மறந்து இருக்காரு. சோ வேற வழி இல்லாம அப்பத்தான் அவருடைய கொலை விஷயம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஆதியை கொண்டுட்டாங்க. இந்த விஷயத்த லாக்அப்ல அந்த ஏஜென்ட் கருணா கிட்ட சொல்ல, சாரி சொக்கம் கிட்ட சொல்ல, நேரா எஸ்கேப் ஆகி சொக்கம் நேரா சூளைக்கு போறாரு. அங்க பாருங்க, சொக்கனோட லவ்வரை உயிரோட வச்சு செங்கல் சூளையிலேயே கொளுத்த பாக்குறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு ஆதியோட வைஃப் வராங்க. சோ அவங்களை எல்லாம் கொல்ல வந்த பாக்க பங்கமான ஃபைட்டு கருணாவையும் கொன்னர்றாரு. இப்போ நேரா சொக்கம் ஜெயிலுக்கு போயிடுறாரு. அந்த நேரத்துல பாருங்க, இதுக்கு மேல எனக்கு போலீஸ் வேலையே வேணான்னு சொல்லி நியாயத்துக்கு பக்கமா நிக்க முடியலையென்று ரிசைன் பண்ண பாக்குறாரு நம்ம இன்ஸ்பெக்டர் சிம்பாலிக்க. சொல்ல போனா அவர் ரிசைன் பண்ண பாக்கலீங்க, எஸ்பி ஏ டு இசட் காரணத்தை கேக்குறக்காக சொல்லியிருப்பாரு. அப்படி காரணம் கேட்டும் போது பெரிய புக் அடிக்கிற லெவல்ல நடந்த எல்லார்டையும் ரீசனா கொண்டு வந்து வச்சிருக்காரு. என்னன்னா, இதுல மூணு இடத்துல எஸ்பியோட பேர் வேற இருக்குது. மினிஸ்டரோட இன்ஃபுளுசையும் எஸ்பியோட இன்ஃபுளுசையும் யூஸ் பண்ணி சொக்கனை ரிலீஸ் பண்ணணும், இல்லன்னா நான் ரிசைன் பண்ணிடுவேன். இதுக்கான காரணத்தை சிஎம் செல்லுக்கு அடிச்சிருவேங்கிற மாதிரி சிம்பாலிக்கா மிரட்டுறாரு. ரிசைன் பண்ண வரல, வேற வழியே இல்லாம எஸ்பி போன் பண்ணி மினிஸ்டருக்கு சொல்ல மினிஸ்டர் ஓகே சொல்லிடுறாரு. ஏன்னா சொக்கம் வெளியே வரங்காட்டி யாருக்கும் எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. சொக்கன் நேரா ரிலீஸ் ஆயிடுறாரு. அப்போன்னு பாருங்க, நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு மேல இருக்கிற ஒரு விஷயம் கருடன் மாதிரி நம்ம பண்ற எல்லார்த்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி சொல்ல கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மினிஸ்டர் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. சந்தேகத்தோட பேர்ல மினிஸ்டரோட பையவும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்படி விசுவாசத்துக்கு நிக்கணுமா இல்ல உண்மைக்கு நிக்கணுமான்ட்டு ஒரு பயங்கரமான போராட்டத்துக்கு வாழ்ந்து உண்மைக்கு தான் நிக்கணுங்கிற இந்த சொக்கனுடைய மாற்றம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேங்க. இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு இல்ல இந்த படத்து மேல வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்தாலும் நம்ம கதை விளக்க விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சேர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. அது மட்டும் இல்லாம இந்த சூப்பரான படத்தை நீங்க பாக்கணுமா, லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர்ல விருப்பப்பட்ட சீட்ல புக் பண்ணி பார்த்து என்ஜாய்.